ராதே கிருஷ்ணா. அழகான இனிய கிருஷ்ண தினம். மந்தாகினி நதி தீரம் எப்படி ஓடிட்டு இருக்கா பாருங்க. மந்தாகினி எறும்பூர கல்லும் தேயும் அப்படின்னு நம்மள சொல்லுவா. ஒரு எறும்பு கல் மேலே போயிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபிக்ஷனல் ஃபோர்ஸில் உராய்வு விசையில் கல்லும் தேயும் அப்படின்னுவா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதாவது நம்ம பாட்டுக்கு நம்முடைய முயற்சி நம்முடைய பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் வச்சுட்டே வந்தோம்னா நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும். இந்த பாறை பாருங்கோ, இங்கே இருக்கிற நிறைய பாறைகள், இது எதுவுமே இந்த மாதிரி அழகான ஒரு ஷேப் எல்லாம் ஆகலை. முன்னாடி பார்த்தா ராவா அப்படியே இருக்கும், ஓகேவா. ஆனால் இந்த தண்ணி பாருங்கோ, அதை அடித்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே தடவி 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 இந்த பாறையை அப்படியே முழ 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 முழான்னு அப்படியே ரவுண்டாக இந்த மாதிரிலாம் ஆக்கியிருக்கு பாருங்கோ. அப்போ இதுதான் நாம் நதிக்கிட்டேந்து கற்றுக்க வேண்டிய பாடம். அவ்வளோ அழகாக இது பாட்டுக்கு ஓடுறது. வழியில் இருக்கக்கூடிய பாறை கல் இதெல்லாம் அப்படியே திரும்பி திரும்பி உரசிட்டு 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 போய் தன்னுடைய ஓட்டத்துக்கு தகுந்தா போல் இதை மழை 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 மழைன்னு ஆக்கிறது. தெரியறதா, இங்கே எல்லா பாறைகளும் பாருங்கோ. அப்போ நாமும் நம்முடையதான ஒரு நேர்மறை எண்ணங்கள் பாசிட்டிவ் திங்கிங்னால இப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும். எத்தனை நாள் ஆனானு எத்தனை வருஷம் ஆனான்னு நிச்சயமாக அதற்கான பலன் வந்தே தீரும். நான் நன்னா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்குது, நாங்கள் நன்னா இருக்கோம், இந்த தேசம் நன்னா இருக்குது, எல்லாம் சரியாயிடும், எல்லாம் கடந்து போகும், எல்லாமே நன்மைக்கே இப்படியே நினச்சிட்டு வாங்கோளே. இந்த நதியின் போக்குனால பாறைகளில் மாற்றம் உண்டாகிறா போல உங்கள் வாழ்க்கையும் இன்று முதல் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை அனுபவிக்கும். ராதே கிருஷ்ணா. ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.